ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கதைகள் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலேயும் மூடப்பட்டிருக்கு இது திரும்ப திறக்கப்படுமா இல்லை திற திறக்கப்படும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தால் எப்போ திறக்கப்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் ஜொமேட்டோ பற்றின ஒரு முக்கியமான தகவலையும் நம்ம இங்கில் பார்க்க போகிறோம் நம்ம உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் இன்பாகஸ்க்கு வரும் இப்போ டாஸ்மாக் கடைகள் வந்து தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டது கடந்த ஏழாம் தேதி அதாவது ஒரு நாள் முன்னாடி திறக்கப்பட்டது அந்த கடைகள் வந்து திறக்கப்பட்டதுக்கு அப்புறமா இது வந்து மத்திய அரசின் விதிகளின் படி தான் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொ திறந்திருக்காங்க இது திறக்கப்பட்டதுக்கப்புறம் மக்கள் அலையலையாக மது பிரியர்கள் வந்து இந்த கடைகளில் கூடி மதுக மதுகள் வாங்கினாங்க ஆனால் சமூக இடைவெளியை கடைபிடிக்கலை அதனால் என்ன ஆச்சு தமிழகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி உயர்நீதிமன்ற மன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க இந்த மாதிரி மதுக்கடைகளில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படலை அதனால் வந்து இதெல்லாம் மூடணும் இதனால் கரோனா அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் மதுக்கடைகளை வந்து உடை உடனடியாக மூடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்க வழங்கினாங்க அதே மாதிரி அவங்க இன்னொரு பரிந்துரையும் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மது மது விற்பனையை வந்து நேரடியாக கடைகள் மூலிமா விற்பனை பண்ணாமல் ஆன்லைன் மூலயமா விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க இப்போது இந்த தீர்ப்பு வந்து நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இதை வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன குறிட்டுருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசினுடைய வருவாய் கம் குறைஞ்சிருக்கு அதனால் மதுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும் அண்ட் மத்திய அரசு கூறிய விதிகளின் படி தான் வந்து இந்த மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மதுக்கடைகளை ஆன்லைனில் இப்போது விற்கக்கூடிய கட்டமைப்பு தொழில்நுட்ப கட்டமை கட்டமைப்பு இல்லை அதாவது ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப் அந்த செட்டப் அந்த டெலிவரி இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அரசு தமிழக அரசு வந்து அவங்களுடைய மனுவில் மேல்முறையீட்டு மனுவில் கூறியிருக்கிறாங்க ஸோ இந்த தமிழக அரசு உடைய மேல்முறையீட்டு மனுவை வந்து உச்சநீதிமன்றம் வர திங்கட்கிழமை வந்து விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் இப்போ பார்த்திங்கனா தமிழகத்தில் வந்து தமிழக அரசு இந்த மாதிரி மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து மத்திய அரசு கொடுத்த சமூக இடைவெளியை வந்து கடைப்பிடிக்காமல் தான் மக்கள்லாம் மது பிரியர்கள்லாம் வந்து மதுக்கடையில் அலையலையாக கூடி நின்று மது வாங்கியிருக்காங்க அதனாலே வந்து அதனால தான் வந்து இந்த உயர்நீதிமன்றம் மன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து மதுக்கடைகள் மூட வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரி அதே மாதிரி உயர்நீதிமன்றம் கொடுத்த இன்னொரு பரிந்துரைப்படி இதை ஆன்லைனில் விற்கிறதுக்கு நம்ம ஜொமேட்டோ நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து கூடிய விரைவில் ஆன்லைனில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அது வருமா வராதன்னு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஜொமேட்டோ நிறுவனம் வந்து கொரோனா டைமில் பழங்கள் காய்கறிகள் அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஆன்லைனில் இந்த மது விற்பனையும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி